Hi friends, welcome to Shivakavi Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல முருகருக்கு ரொம்பவே பிடிச்ச நெய்வேத்தியமா செய்யக்கூடிய திணை பாயசம் செய்யறது எப்படி இருந்தாங்க பார்க்க போறோம். அது எப்படி செய்யறது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்ப கீழே இருக்க செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வாணல் வச்சுக்கிட்டேங்க. இதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம எந்த கப் எடுக்கிறோமோ அதே தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கும். பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே வாணலில் ஒரு கப் அளவுக்கு தினை எடுத்துக்கிறேங்க. அந்த தினையும் சேர்த்து கொஞ்சம் சூடு ஏறணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்குவோங்க. படப்படப்படம் தினை வெடிக்கும், அதனால் பார்த்து அதை வறுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஏறினாலே போதும். பாருங்கள் சூடு ஏறிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோங்க. ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் காட்டுறேங்க. தேனையும் பாசிப்பருப்பும் ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவி இங்கே பாருங்கள் குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தேன் இல்லைங்களா கப்பு, அந்த கப் அளவுக்கு 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் பால் தாங்க நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் வந்து மூடி போட்டு மூடிக்கிறேங்க. 4 விசில் வரணுங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ அதே வாணல் வச்சு அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து இப்போ நான் நாட்டு சக்கரையை கரைச்சி தாங்க எடுக்க போகிறேன். பாகுலாம் காய்ச்சலை. இப்போ இது நல்லா கரைஞ்சி வடிகட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதனால் இது நல்லா கரையணுங்க. இங்கே பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நம்ம போட்டோம் இல்லைங்களா தேனையும் பாசிப்பருப்பும், அதை நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து மசிச்சு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா நாட்டு சக்கரை, அதை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு வாணல் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் உருகினதுக்கப்புறம் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆற இருக்கும் வறுத்துக்குவோங்க. முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு கால் முடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு 2 வதக்கு வதக்கிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் தினை பாயசத்துக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே இதை எடுத்துகிட்டு போயிட்டு தினை பாயசத்தில் சேர்த்துக்குவோம் வாங்க. இப்போ பாயசம் நல்லா கலந்து விட்டுக்குவோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தினை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். முருகருக்கு ரொம்பவே பிடிச்ச நெய்வேத்தியமான தினை பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கு பாருங்கள். அவ்வளோ நல்லா அழகாக சூப்பரான டேஸ்ட்டில் வந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்க செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தீங்க இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சிவகவி லைஃப் ஸ்டைல்.